அகத்தியர் சன்மார்க்க சங்கத்திற்கு எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நமது சங்கம் உலகத்தை ஆட்டி படைக்கும் வல்லபுள்ளது. எதையும் செய்வோம் நாங்கள். நம்ம சங்கம் எதையும் செய்யும். ஆனை பெண்ணாக்குவோம், பெண்ணானாக்குவோம். ஆக அப்பேற்பட்ட ஆற்றல் பொருந்திய சங்கம் நமது அகத்திய சர்மா சங்கம். வருகிறேன், வருவேன், வெளியே வருகிறேன், நூறு மாசம் கழிச்சு வரைய வரும் அந்த உலக நன்மைக்கு நான் வருகிறேன். ஆக இப்போ மேற்கொண்டிருக்க தவம் மிக 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 கொடுமை. மிக 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 என் வாழ்க்கையில் இப்படி யோகம் செஞ்சதே இல்லை. அக்னி எரிமலையாக இருக்கிறான் இப்போ. ஆனால் அவன் இது மாதிரி வேற ஒருத்தருனா செத்து போயிடுவான். எரிமலை இப்போ பொங்குது அப்படியே. அப்பயே இப்படி கொடிய தவம் செய்கிறேன். யாருக்காக? உலக நன்மைக்காக. உலக நன்மைக்கு நான் யாருக்கே உப்புலமாக சாப்பிட்டுருக்கேன். உப்புலாத உணவு சிறிதாக சாப்பிடலாம். உப்பு தான் உணவு. அப்போ உப்புல உணவு சாப்பிட்றோம். பாச பத்த பாசம் இல்லை. கடுமையான தவம் மேற்கொண்டிருக்கோம் உலக நன்மைக்காக சொல்லி. ஓம் அகத்திய சாயனமோ, ஓம் அகத்திய சாயனமோ, ஓம் கும்பமுனைய செஞ்சந்தாயி, அகத்தீச அவயந்தாயி, ஆறுமுகமோனே அடைக்கந்தாயி, முருகா அடிமை காப்பாத்தாயி, நீ பெற்ற பெருமத்தை அடியன் பெற ரட்சித்தாயி, முருகா அடிமை காப்பாத்தாயி. கேட்டுக்கிட்டே வா. கேட்க 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 நினைச்சிறான், நோக்க நினைக்கிறான். இனி பிறவாது இருக்க வேண்டும். நான் பிறக்க விரும்பவில்லை. வேண்டுகால் வேண்டும் பிறவாமல் நான் வராமல் ஒரு வல்லுவன் சொல்லுவோம். வல்லுவன் மகா யார் நினைக்கவனா? வல்லுவன் முருகப்பெருமான். வல்லுவன் முருகப்பெருமான். ஆம், முருகப்பெருமான் தான். அவன் தான் வாசியில் எடுத்து கொடுத்தா வல்லுவனுக்கு. வாசியில் எடுத்து கொடுத்து மட்டும் இல்லாமல் காமதேகத்தை எரித்து விட்டான். காமதேகத்தை நீக்கிறான் முருகப்பெருமான் வல்லுவனுக்கு. முருகப்பெருமான் என்ன செய்கிறான்? அன்பு செலுத்த 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 உடம்பில் சாருகிறான். சார்ந்து காமத்தை நீக்கி ஒளி உடம்பாக்குறான். மரணமில பெருமாள் தோறான். ஆக வள்ளுவனும் முருகனும் ஒன்றே. வள்ளுவனும் ராமணி சாமி ஒன்றே. முருகனும் அடியேனும் ஒன்று தான். நீ யாரோ நினைக்க வேண்டாம். முருகப்பெருமாள் தான் பேசிகிட்டு இருக்கிறப்போ அந்த வாய்ப்பு அவனை கேட்கணும். நான் எனக்கு அடகட்ட பாவித்தாயி, நீ புண்ணியமா. அடிமையிட்ட அருட்சின்னு கேட்டால் அருட்சிறான். நோக்கம் பிறந்தவருக்கும் மோச்சியை தேடி வேணா. இனி பிறவாத பார்க்கும் அந்த வாய்ப்பை பிறகு தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆக இந்த காலத்தில் கிட்டத்தட்ட 100,000 பேர் ஞானியாவார்கள். 100,000 பேர் இப்போ பேச்சு கேட்டால் போகிறோம். நான் பாவிதானப்பா, நீ புண்ணியமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.